ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிரத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகாத காலங்களை கூட அற்புத காலங்களாக மாற்றி காட்டக்கூடிய நமது ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன். ஒவ்வொரு ராசிக்காரருமே இந்த நாளில் வரக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், ஒவ்வொரு ராசிக்குமே இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய இதுவரையில் வெளியில் தெரியாத சூட்சமமான விவரங்கள், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதல்ல இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 22/11/2017 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 6 புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி நள்ளிரவு 1:21 பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் பூராடம். நாளை அதிகாலை 6:07 பின்பு உத்திராடம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிசம். சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய
என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 7. பஞ்சபோத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் நிறைந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் பொறுமையோடு விலகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடந்தேறக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொறுமை காட்ட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையும். மாங்கல்ய நமஸ்காரத்தால் மனோ தைரியம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JB. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பம்பு தும்புகள் ஒளியக்கூடிய நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து கௌரவமான யோகத்தோடு, அதாவது அதிகாரமான யோகத்தோடு அமர்ந்திருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்களும் தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும், கடந்த காலங்களில் அடமானம் வச்ச பொருட்களை இன்றைய நாளில் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் வருமானம் மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு மேலான வெகுமானங்கள் சேரக்கூடிய பாக்கியமும், குழந்தைகளுடைய கல்விக்காக அதிக செலவு செய்யக்கூடிய அற்புதமும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதுனால நல்லது கெட்டது கண்டுபிடிக்க முடியாத குழப்பங்கள் ஏற்படும். கூட்டு பிரார்த்தனை மூலமாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் NX. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து 3 பேரும் யோகத்தோடு இருக்கிறதுனால முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியமும், நீண்ட நாளாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாடு செல்லக்கூடிய வெகுமதியும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இஷ்ட தெய்வங்களால் கஷ்டகாலங்கள் போகக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் TE. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், சத்துரு ஸ்தானத்தில் நட்பு வீடாகிய குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவானோடு சேர்ந்து, அதாவது சந்திர யோகம், இந்திர யோகம், குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு அமர்ந்திருக்கிறதுனால நல்ல விதமான, அதாவது உங்களுடைய தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மகோன்னதமான நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய உதவி, யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ அவங்க மூலமாகவே தேவையில்லாத கெடுதலான வார்த்தைகள் வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாகும். பசு வழிபாட்டால் பாப விமோசனம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் காவி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YQ. வீரமான குணமும் ஈரமான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த உழைப்பால் மிகப்பெரிய சிறப்பும் மிகப்பெரிய மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய சூழ்நிலை அமையக்கூடிய இன்றைய நாளில் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறைமுக தொந்தரவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டால் குடும்ப மேன்மை கிடைக்கக்கூடிய இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LQ. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய பெருமையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் தேவகுருவோடு சேர்ந்து அசரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கதை கட்டுரை கவிதை இந்த மாதிரியான தத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு தத்துவத்தால் மிகப்பெரிய தாத்பரியம் அமையக்கூடிய பாக்கியமும் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பிதாஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகும். அரிசிதான பிரார்த்தனையால் ஆயுள் விருத்தி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் NB. நேர்மையான எண்ணமும் மேன்மையான குணமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலமாக பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 10 இடத்துல ராகு பகவானும் முன்னேற்றம் தரக்கூடிய உப ஜெயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால வலிமையான பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக நிகழக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவான் வாகன பயணத்தில் தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்துவாருங்க, கவனமாக இருக்கணும். ஆலய வழிபாட்டால் ஆறுதல் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் EC. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களால் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில புதாத்திய யோகம், உபஜய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதிகார யோகத்தோடு இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் அன்போடு நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலேயே நிலையான புகழ் சேரக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் தேடிக்குவீங்க. கடந்த காலங்களில் செய்த உதவிகளுக்கு உண்டான உயர்வுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் உங்களுடைய சொல் பேச்சு கேட்குது அப்படிங்கிறத விட உங்களுக்கும் மேலான நல்லதொரு சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இன்றைய நாளில் குழந்தைகளுடைய சூழ்நிலைகள் அமையும். எது எப்படி இருந்தாலும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆறுதலாக பேச வேண்டிய மனைவி அதிகாரமாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. பஞ்சபூத வழிபாட்டால் பணவரவு கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KY. தன்மானமும் தயால குணமும் நிறைந்த தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முன் கோபத்தை குறைத்து முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சந்திர பகவான் இருந்தால் கூட சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையை வெளிப்படுத்தி சக்தியை வந்து நிலைநாட்டக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையும். இதுவரையில் இல்லாத, அதாவது இதுவரையில் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொகை இன்றைய நாளில் வந்து தீர்ந்து போகக்கூடிய, அதாவது முடிவுக்கு வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆடம்பரமான பொருட்களில் வந்து மிகுந்த கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணுங்க. அம்பிகை வழிபாட்டால் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் யானை நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OQ. மனோபலமும் மதிநுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லம் தேடி நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால ஆடம்பரமான எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகமாகும். சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரியான யோகங்கள் இருந்தால் கூட மேற்கொண்டு அதிகபட்சமான வீடும் வாகனமும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டு கடன் நிச்சயமாக தீரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் அதிகரிக்கும். அரிசி தான பிரார்த்தனையால் ஆயுள் விருத்தி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் QJ. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி புன்னகை பிறக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்துல சந்திர பகவானோடு சேர்ந்து இந்திர யோகத்தோடும் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடும் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உப்புக்காகாத நட்புகள் விலகி ஓடக்கூடிய பாக்கியமும், புதிய நட்புகள் மூலமாக பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியமும், புதிய புதிய யோசனைகள் மூலமாக அரிய வகையான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமும் நிச்சயமாக நிகழக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு அக்கறை எடுத்துக்கணுங்க. கணபதி வழிபாட்டால் கைமேல் வெற்றி கிடைக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LQ. நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகள் சேரக்கூடிய வல்லமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் புதன் சூரியன் அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனம் புரியாத தைரியம், அதாவது மழை போல் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே பனி போல் நீங்கக்கூடிய பக்குவம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க, மன உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் வந்து சந்தோஷத்துக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால உங்களை விட உங்கள் கூட உள்ளவங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கருட வழிபாட்டால் வருட பலன் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KB. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால நேரப்படி உங்களுக்குன்னு உங்களுடைய கடவுளால், அதாவது வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் இன்றைய நாளுக்கு உண்டான யோகங்கள், அதாவது கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அனைவருக்குமே ராஜ யோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் குணாக்ரண்யே நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் குணாக்ரண்யே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னா எந்த மாதிரி உள்ளது அழகு, அதாவது பெண்களுக்கு அழகு என்ன, ஆண்களுக்கு அழகு என்ன அப்படின்னு பெருவாரியான கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ஆண்களுக்கு உத்தியோகம் அழகு, பெண்களுக்கு புன்னகை ஒன்று தான், அதாவது புகை நுழைய முடியாத இடத்துல கூட புன்னகை நுழையும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்ப பெண்களுக்கு சிரித்த முகத்தோடு இருந்தாலே போதுங்க வலுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். பொதுவான அழகு அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து 4 பேர்த்துக்கு நல்லவங்களாக இருக்கிறத விட ஒரு 40 பேர்த்துக்கு அல்லது உலகத்தில் அதிகம் பேருக்கு யார் நல்லவங்களாக இருக்க விரும்புகிறாங்களோ அல்லது நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான அழகு அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுத்தமாகவும் இருக்கணும், சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல்
தெரியாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.